மதராசப்பட்டினம், மெட்ராஸ், சென்னப்பட்டினம். 379 வருடத்தில் சென்னை. நூற்றாண்டுகளை கடந்த வானுயர்ந்த கட்டிடங்கள், தொன்மையையும் வரலாற்று சிறப்பையும் கட்டிடக்கலையில் நுணுக்கங்களையும் பறைசாற்றும் வகையில் அமைந்த பல கட்டிடங்கள், பெரிய மேம்பாலங்கள், மெட்ரோ ரயில் என காலத்திற்கு ஏற்றாற்போல் தன்னை மெருகேற்றிக் கொண்ட சென்னை. சென்னைதான் தென்னிந்தியாவின் நுழைவாயில் எனப்படுகிறது. இந்த நகரத்தின் உருவாக்கம் நீண்ட வரலாற்று பின்னணி கொண்டது. கிழக்கிந்திய கம்பெனி தமிழகத்தில் நுழைந்தவுடன் பிரான்சிஸ் டே என்ற ஆங்கிலேயர் முகவர் கிழக்கிந்திய கம்பெனியின் நிர்வாக பணிகளுக்காக தற்போது தமிழகத்தின் தலைமைச் செயலகம் இயங்கிக் கொண்டிருக்கும் சென்ட் ஜார்ஜ் கோட்டை அமைந்துள்ள பகுதியை 22/8/1639 நாளில் விலைக்கு வாங்கினார். அந்த அதிகாரப்பூர்வ நாளே சென்னை தினம் உருவான நாளாக கருதப்படுகிறது. அந்த இடத்தில்தான் கிழக்கிந்திய கம்பெனி சென்ட் ஜார்ஜ் கோட்டையை எழுப்பி குடியிருப்புகளை அமைத்து தங்களின் பணிகளை மேற்கொண்டனர். பின்னாளில் பலர் அதை சுற்றி குடியேற துவங்கினர். அப்போது அந்த பகுதியே மதராசப்பட்டினம் என்று அழைக்கப்பட்டது. இன்று சென்னையின் வடிகால்களாக இருக்கும் அடையாறு, கூவம் ஆகிய நதிகளில் ஒரு காலத்தில் தெளிவான நீரோட்டத்துடன் படகு போக்குவரத்தும் இருந்து வந்தது. சரக்கு பரிமாற்றமும் நடந்து வந்தது. தென்னிந்தியாவின் முதல் ரயில் முனையமாக 1856 ராயபுரம் அமைந்தது. பின்னர் சென்னை சென்ட்ரல், எழும்பூர், பூங்காநகர் என முக்கிய ரயில் நிலையங்கள் அமைக்கப்பட்டது. மேலும் சென்னை நகரில் டிராம் வண்டிகள் முக்கிய பங்காற்றின. மாட்டு வண்டி, குதிரை வண்டிகளை பயன்படுத்தி வந்த மக்களுக்கு 1895 ஆண்டு தொடங்கப்பட்ட டிராம் வண்டிகள் மிகப்பெரிய வரப்பிரசாதமானது. சென்னைப்பட்டினம் விடுதலைக்கு பின்னரும் மெட்ராஸ் ராஜதானியாக இருந்து வந்தது. மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது ஆந்திர பிரதேசம் சென்னையை உரிமை கோரியது. அப்போது பல்வேறு போராட்டங்களுக்கு பின்னர் மெட்ராஸ் தமிழ்நாடு வசமானது. பின்னர் 1968 ஆண்டு பேரறிஞர் அண்ணாவால் மெட்ராஸ் மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. சென்னை மெட்ராஸ் என்றே அழைக்கப்பட்டது. மெட்ராஸ் மாநகரத்தை சென்னை என்று 1997 ஆண்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டு தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டது. ஆனால் சென்னை தினம் என்பது தமிழ்நாட்டின் தலைநகரமாகிய சென்னை தோற்றுவிக்கப்பட்டதாக கருதப்படும் கிபி 1639 ஆண்டு ஆகஸ்ட் 22 நாளை நினைவூட்டும் வகையில் அமைக்கப்பெற்ற ஒரு சிறப்பு தினமாகும். இந்த நாள் 2004 ஆண்டிலிருந்து நினைவு கூறப்பட்டு வருகிறது. பத்திரிகையாளர்களான சசி நாயர், மயிலாப்பூர் டைம்ஸின் ஆசிரியரான வின்சென்ட் டிசாசோ, மெட்ராஸ் மியூசிக்ஸின் ஆசிரியரான முத்தையா ஆகிய மூவரும் இணைந்து உருவாக்கியதே இந்த சென்னை தினம். இத்தகைய வரலாற்று நகர்வுகளோடு பல்வேறு இயற்கை பேரிடர்களையும் தாங்கிக் கொண்டு இன்றும் தனது கம்பீரத்தை இழக்காமல் வளர்ந்து வருகிறது. ஆனால் நாம் அந்த நகரத்தின் தூய்மையையும் பழமையையும் நாசம் செய்து வருகிறோம். அழகிய கடற்கரையை மாசு செய்கிறோம். இயற்கையின் பரிசான கூவம், அடையாறு, ஆறுகளை வடிகால்களாக பயன்படுத்தி வருகிறோம். சதுப்புநில காடுகளை வீட்டு மனைகளாகவும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் தாரை வார்த்து வருகிறோம். பாரம்பரியம் கொண்ட பல அழகான கட்டிடங்களையும் முறையாக பராமரிக்காமல் சிதிலமாக்கி வருகிறோம். மாறிவரும் நகரச் சூழலுக்கேற்றார்போல் மக்களின் சுற்றுப்புறச் சூழலின் மீதான பார்வை சிறிதும் இல்லாமல் அறியாமை அதிகரித்து வருவது வருத்தமளிக்கிறது. வந்தாரை வாழ வைக்கும் சென்னை உருவாகி 379 ஆண்டுகள் ஆகிறது. இந்த படத்தொகுப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஆஸ் இன்ஃபர்மேஷனை லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.